கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த சர்வதேச எல்லைகளை மாலத்தீவு அரசு மீண்டும் திறந்துள்ளது. அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் மெஹமது சொலிஸ் நேற்று தலைநகர் மாலேயில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது அவர் பயணிகளை சோதித்தல், பரிசோதனை அளவு, வழிமுறைகள் ஆகியவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். சமூக இடைவெளி மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். துறைமுகங்களில் பாதுகாப்பு, விமான நிலையங்களில் பயணிகளுக்கான வசதி ஆகியவை குறித்து மாலத்தீவு அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாலத்தீவு அரசுக்கு சுற்றுலாத்துறையின் மூலம் பெருமளவு வருவாய் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.